முகத்துல பருக்கள் இருந்தாலே அதனால ஏற்படுற தழும்புகள் போறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அது போக்க சில இயற்கை தீர்வுகள் இருக்கு, அதை பயன்படுத்தி இந்த தழும்புகளை ஈஸியா மறைக்கலாம். அப்படிப்பட்ட தீர்வுகள்ல ஒண்ணுதான் விட்டமின் இ எண்ணெய். இந்த எண்ணெய் எப்படி எல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை இந்த வீடியோ மூலமா பாக்கலாம். தோல் புற்றுநோய் குணமாகும் போது அதனால உண்டாகிற தழும்புகள் மறையறதுக்கு 90% வாய்ப்புகள் இந்த விட்டமின் இ எண்ணெய் பயன்படுத்தும் போது இருக்கு. அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா ஏற்படுற தழும்புகளை மறைக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ எண்ணெய் நீங்க யூஸ் பண்ணலாம். இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம காயங்கள் மேல நீங்க தடவுறதுனால காயங்களும் சீக்கிரமா குணமாகும். விட்டமின் இ உங்களோட சருமத்துக்கு ரொம்பவே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விட்டமின் இ சத்து உடல்ல தீங்க விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் கிட்ட இருந்து உங்க உடலோட திசுக்களை பாதுகாக்குது. அதோட சின்ன வயசுல ஏற்படுற முதுமை தோட்டத்தையும் தடுக்குது. அடுத்ததா விட்டமின் இ உள்ள உணவுகளை கூட நீங்க சாப்பிடலாம். சொல்ல போனா பச்சை காய்கறிகள், நட்ஸ், தானியங்கள் எல்லாம் அதிகமாவே விட்டமின் இ இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் இ மாத்திரைகளை நீங்க அதிகமா எடுத்துக்க கூடாது. இது உடலுக்கு தீங்க விளைவிக்கும். இயற்கையான முறையில ஒரு நாளைக்கு 1000 mg அளவு எடுத்துக்கலாம். அதுவே செயற்கையான முறையில 670 mg அளவு வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். அதிக அளவு விட்டமின் இ மாத்திரைகளை நீங்க எடுத்துக்கும் போது ரத்தத்துல அடர்த்தியை குறைக்கும். அதோட மூளையில ரத்த போக்கையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மருத்துவரோட ஆலோசனை படி விட்டமின் இ சத்து மாத்திரைகளை எடுத்துக்கிறது தான் நல்லது. மேலும் இந்த மாதிரி அருமையான அழகு குறிப்புக்கு பியூட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.